ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்றில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் டூ மற்றும் எஃப் டாட் ஜிஆப்ஏ ஈக்குவல் டு ஒன்று எனின் ஏஐ கண்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஜி டாட் எஃப்ஆப்ஏக்குவல் டு ஒன்று இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜிஆப் எஃப்ஆப்ஏ ஈக்குவல் டு ஒன்று நம்ம நினைச்சிடலாம் அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போது இந்த எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஏன் போட போகிறோம் சரியா இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் இருக்குது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸு இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன் போட போகிறோம் அப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோடய ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு பதிலாக ஏன் போட போகிறேன் அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அடுத்த வெளியே ஃபங்க்ஷன் என்ன இருக்குது ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ப்ராக்கெட்டை இந்த என்டையர் டேமையும் இதில் போட போகிறேன் ஏன் வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த என்டையர் டேமே விட்டு போய் எக்ஸுக்கு பதிலாக போட போகிறேன் அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த எக்ஸுக்கு பதிலாக என்டையர் டேமையும் போட்டாச்சு மிச்சிங் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்று இந்த மைனஸ் மூணு இங்கிட்டு போகும்போது ஏ ஸ்கொயர் சீச்சுவல் டு ஒன் ப்ளஸ் மூணு அப்போ ஏ ஸ்கொயர் சீச்சுவல் டு நாலு இது எப்படி எழுதலாம் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலுன்னு எழுதலாம் சரியா ரூட் நாலை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸ்கொயர்டு ரூட்டு என்ன எண்ணும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும் அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபோராக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நம்ம ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஏயோட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு நன்றி மாணவர்களே